ஓகேப்பா. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீல வருது நமக்கு, அண்டர் த டாபிக் ஆஃப் யூனிட் த்ரீலேருந்து வருது. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டாபிக் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஸோ ஈஸியான டாபிக். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் நம்ம எப்படி பார்த்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி பார்த்துதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னன்னா சாலிட்ஸ், பிளேன்ஸுக்கும் சாலிட்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளேன்ஸ் இஸ் 2D டைமென்ஷன் இருக்கும், சாலிட்ஸ் வந்து நமக்கு 3D டைமென்ஷன். ஒரு 3D டைமென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்குலர், இப்போ ரெக்டாங்குலராக நமக்கு இருக்குப்பா, ஓகேவா. ஸோ இந்த ரெக்டாங்குலரை எப்படி இதோட ப்ரொஜெக்ஷன் நம்ம காட்டலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் க்வெஸ்சன் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். எ ஸ்கொயர் ப்ரிசம் ஆஃப் பேஸ் எட்ஜஸ் 50 அண்ட் ஆக்சிஸ் லென்த் 80 mm இஸ் லயிங் ஆன் த ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் லாங்கர் எட்ஜஸ் வித் இட்ஸ் ஃபேஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஹெச்பி. First of draw its top and front views when the axis is perpendicular to the VP. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் லென்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்கொயர் ப்ரிசம் ஒன்று கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸ்கொயர் ப்ரிசம், ஸோ எப்படி ஸ்கொயர் ப்ரிசம் நமக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஸ்கொயர் ப்ரிசம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஸ்கொயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 mm, ஆக்சிஸ் லென்த் 80 mm ஒன்று கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் அப்படின்லாம் ஸோ பின்னாடி அப்கமிங் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் க்வெஸ்சன் கொடுத்தோம்னா, ஸ்கொயர் ப்ரிசமா இல்லை ஸ்கொயர் பிரமிடா, ரெக்டாங்குலர் ப்ரிசமா ரெக்டாங்குலர் பிரமிடா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ஆக்சிஸ் லென்த் வந்து எங்கே லையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே நம்ம க்வெஸ்சனில் பாருங்கள், ஆக்சிஸ் லென்த் 80 mm இஸ் லையிங் ஆன் த ஹெச்பி. ஆக்சிஸ் லென்த் வந்து ஹெச்பியில் லைங் இருக்குது. உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு 4 கண்டிஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கண்டிஷன் படி ஆக்சிஸ் லென்த் லையிங் ஆன் த ஹெச்பினா நம்ம டயக்ராம் எங்கே சாப்பிடணும், எங்கே ட்ரா பண்ணணும்னா சேம் சைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு XY லைன், ஓகேங்களா, தட் இஸ் ரெஃபரன்ஸ் லைன் நான் ட்ரா பண்ணுறேன்ப்பா, ஓகேங்களா. ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நான் ட்ரா பண்ணுறேன், ட்ரா பண்ணிட்டு எக்ஸ் ஒய் விபி ஹெச்பி, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இங்கே க்வெஸ்சனில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கொயர் ப்ரிசம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்னு ட்ரா பண்ணணும், ப்ரிசம்னு ட்ரா பண்ணணும். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கொயரை ட்ரா பண்ணணும். இந்த ஸ்கொயர் எங்கே சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஆக்சிஸ் லென்த், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ரா பண்ணுறேன், எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் ஸ்கொயர் ப்ரிசம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ப்ரிசம் ட்ரா பண்ணுறதுக்கு எதாவது கண்டிஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லாங்கர் எஜஸ் வித் இட்ஸ் ஃபேஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஹெச்பின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஹெச்பினா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஹெச்பினா நம்ம எப்படி ட்ரா பண்ணோம். ஸோ அது வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஹெச்பினா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன சொல்கிறது, ஆல் த ஆப்போசிட் கார்னர் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ஸ்கொயர் ப்ரிசம் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறீங்க. ஸோ டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். அதாவது இந்த கார்னரும் இந்த கார்னரும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த கார்னரும் இந்த கார்னரும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும், நேராக இருக்கணும், தட் இஸ் 90 degrees இருக்கணும்னு சொல்லி ட்ரா பண்ணணும், ஓகேங்களா. ஸோ டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 40 தான் இருக்குது சார். ஸோ 40 இருக்கப்போ நமக்கு எப்படி, நம்ம க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கான், 50 கேட்டிருக்கான், எப்படி இதில் ட்ரா பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது சார், ஒன்றும் இல்லை. எப்படி இதில் ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஸோ ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ எங்கேயாவது ஒரு பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து 45 degrees, ஓகேங்களா. ஸோ ரைட் சைட் அண்டு லெஃப்ட் சைட் இந்த இடத்துல 45 degrees ஒரு டாட் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல லெஃப்ட் சைடு 45 degrees ஒரு டாட் வைக்கிறேன், ஓகேவா. ஸோ டாட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் சைட் ஆல்சோ லெஃப்ட் சைட். ஸோ இதோட ஆங்கிள் நமக்கு தெரியும் 45 degrees. அகைன் இதோட ஆங்கிள் நமக்கு 45 degrees, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஸோ 50 mm நம்ம கொடுத்துருக்காங்க, இஸ் நத்திங் பட் நமக்கு என்னது 5 cm, ஓகேங்களா. ஸோ 5 cm காம்பஸில் எடுத்துகிட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுங்க 5 cm, ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 5 cm மெஷர்மெண்ட் எடுத்துகிறேன். எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கே டாப்பில் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். அகைன் இந்த இடத்துல, அதாவது ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன், ஓகேவா. ஸோ ஆர்க் அடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லைனை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன், இங்கே ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா இந்த ஆர்க் அடிச்சதை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் நான் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் இங்கே சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ ரெண்டு நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரு கார்னர் கிடச்சிருச்சு, இங்கே ஒரு கார்னர் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு கார்னர் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு கார்னர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலி இன்க்ளைனில் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ எப்படி சார் ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரெல்லாம் கனெக்ட் பண்ணவே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு ஸ்கொயர் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் சார். ட்ரா பண்ணிட்டு இதுக்கு நேம் கொடுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னருக்கு நான் பீன் கொடுக்குறேன், அகெயின் இந்த கார்னர் நமக்கு கியூ, இந்த கார்னர் நமக்கு வந்து ஆர், இந்த கார்னர் நமக்கு வந்து எஸ், ஓகே பாப்பா. ஸோ நமக்கு இந்த 4 கார்னர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சென்டர் பாயிண்ட் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி சொன்னால் இதை ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட சென்டர் பாயிண்ட்டும் கிடச்சிரும். இந்த பாயிண்ட்டு ஓ பாயிண்ட் நம்ம கிடச்சிடும், ஓகேவா. ஸோ ஒரு ஸ்கொயரை ட்ரா பண்ணியாச்சு சார். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு முன்னாடிலாம் பி கியூ ஆர் எஸ்ன்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனேன், இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் 1, அகெயின் இது வந்து 2, இது வந்து 3, அகெயின் இந்த பாயிண்ட் நமக்கு வந்து 4. ஸோ இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு ஃபைனலாக உங்கள் பாயிண்ட் எதுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறேன் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அகைன் அடுத்தது இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு தெரியும் ஆரம்ப கனெக்ட் போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரா பண்ணிட்டேன் சார். ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்லைட்லி கொஞ்சம் லைனை இந்த லைனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்காகனா அப்போ தான் ப்ரிசம் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் அகெயின் இந்த தேர்ட் லைன், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் சார், ஓகேங்களா. ஸோ என்ன சார் அப்படின்னா எதுக்காக இதை சார் ட்ரா பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இங்கேருந்தே நான் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்கொயர் ப்ரிசம், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கிங்க. இங்கே இதை எதுக்காக நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ரிசம்னா நமக்கு எப்படி இருக்கும், எதுக்காக சார் இங்கே 1, 2, 3, 4 போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஈக்குவலி இன்க்ளைன் டு த ஹெச்பிஆர் விபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவலி இன்க்ளைன் நமக்கு எப்படி இருக்கணும், ஸோ இந்த ரெண்டு கார்னரும் சேமாக இருக்கணும், இந்த ரெண்டு கார்னரும் நமக்கு சேமாக இருக்கணும், ஓகேவா. ஸோ 1, 2, 3, 4 அதாவது 1, 3 சேமாக இருக்கணும், 2, 4 நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த இடத்துல பாருங்கள் பி கியூஆர் எஸ் அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், பி கியூஆர்
எஸ் இதை நான் கொடுத்துட்டேன் சார். கீழே ஏன் சார் 1, 2, 3, 4, 5 கொடுக்குறீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு இது ஒரு 3D டைமென்ஷன் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ 3D டைமென்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு கீழே நமக்கு அதாவது இன்விசிபிள் பாயிண்ட் நமக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, பி கியூ ஆர் எஸ். இந்த பிக்கு கீழே இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார்னர் இருக்கும், அதேமாதிரி எஸ்ஸுக்கு கீழே ஆப்போசிட்டில் ஒரு கார்னர் இருக்கும், ஆருக்கு கீழே ஆப்போசிட்டில் ஒரு கார்னர் இருக்கும். அகைன் அடுத்தது அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பிக்கு கீழே ஒரு கார்னர் இருக்கும், எஸ்ஸு கீழே ஒரு கார்னர் இருக்கும், ஆருக்கு கீழே ஒரு கார்னர் இருக்கும், அகைன் அடுத்து கியூக்கு கீழே ஒரு கார்னர் இருக்கும். திஸ் இஸ் கால்டு நமக்கு வந்து ஸ்கொயர் ப்ரிசம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இதை நான் அப்படியே எடுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே எடுத்து இதை ஓப்பன் பேக்கில் இப்படி கொண்டு போகிறேன், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பீன்ற கார்னர் இருக்குது, இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லைன், இதுக்கு கீழே ஒரு கார்னர் இருக்குது. இந்த பீக்கும் ஒன்றுக்கும் இன்பிட்வீனில் இருக்க இந்த லைன் தான் நமக்கு ஆக்சிஸ் லைன், ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. அகைன் அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கியூங்கிற ஒரு கார்னர் இருக்குது, இதுக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டூங்கிற பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு கார்னர். அகைன் அடுத்தது ஆறுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீங்கிற பாயிண்ட் நமக்கு இருக்குது. அகைன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற பாயிண்ட் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்ன்னு இருக்குது. அப்போது இந்த பி கியூ ஆர் எஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கீழே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ மேலேருந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியும், இந்த பி கியூ ஆர் எஸ் இது மட்டும் தானே தெரியும். ஸோ இந்த ரிமைனிங் இருக்க பாயிண்ட்லாம் நமக்கு என்னது, இன்விசிபிள் பாயிண்ட்டு. ஸோ இது டாப் போர்ஷனில் இது மட்டும் தான் தெரியும், இதுக்கு கீழே பாட்டம்லேயும் இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுறது தான் அப்கமிங் சம்ஸில் நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ நான் இப்படி ட்ராப் பண்ணிட்டேன் சார். ஸோ ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது ஆக்சிஸ் லென்த்து 8mm கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆக்சிஸ் லென்த்து எதுவுமே இல்லை, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக வர லைன் தான் 8mm ஆக்சிஸ். என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, 8mm தட் இஸ் 8 cm என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன். அகைன் அடுத்தது அதே மாதிரி இந்த லைன்லேருந்து 8mm, அகைன் அடுத்தது இந்த தேர்ட் லைன்லேருந்து, ஸோ ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிடுவேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் சார். இப்போது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட்டு, அதாவது இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், பி டேஷ்னு சொல்லலாம். அடுத்தது இந்த இடத்துல கியூ அண்டு எஸ் ஒன்லி ஆல்ஃபபெட்டிக் எடுத்துக்கோங்க, கியூ அண்டு எஸ்ன்னு இருக்கு. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், கியூ டேஷ் அதாவது எஸ் டேஷ்னு எடுத்துடலாம். அடுத்து இந்த பாயிண்ட் நமக்கு ஆர் டேஷ்னு இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன், டாப்பில் ஒரு போர்ஷன் பி கியூ ஆர்எஸ்ன்னு இருக்கப்போ பாட்டமில் ஒரு போர்ஷன் இருக்குமா 1, 2, 3, 4. ஸோ இங்கே பீக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது, 1. அப்போ தேர் ஃபோர் இந்த கார்னர் நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா 1. அகைன் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 4 இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு என்னது 2 and 4. அகே இந்த பாயிண்ட் நமக்கு என்னென்னது 3 இருக்குது, இது 3. ஸோ இதுதான் நமக்கு ப்ரிசம் சார். ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பாருங்கள் பி கியூ ஆர் எஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்லேயும் 1, 2, 3, 4 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே டாப்பில் இருக்க போர்ஷன், மேலேருந்து பார்த்தா விசிபிள் வர பாயிண்ட் பி டேஷ், கியூ டேஷ், எஸ் டேஷ், ஆர் டேஷ். அதே மாதிரி பாட்டமில் இருக்க பாயிண்ட்டு 1, 1-, 2-, 4-, 3-. ஸோ இதுதான் நமக்கு வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் பேஸ் ஏஜ் 50mm. ஸோ ஸ்கொயர் ப்ரிசமோட பேஸ் ஏஜ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50mm நான் ட்ரா பண்ணிட்டேன். ஆக்சிஸ் லென்த் 8mm, அதாவது இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட், ஓகேங்களா. இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு 8mm சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், எதுக்காக 8mm ட்ராப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ் இதுலேருந்து 8mm கொடுத்துருக்காங்க. ஸோ 8mm ட்ராப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ப்ரிசம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1, அகைன் அடுத்தது
ஸ்டெப் டூ நான் ட்ரா பண்ணிட்டேன் சார். ட்ரா பண்ணிட்டு நமக்கு தெரியும் இதில் வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் போட்டு இது நமக்கு ஃப்ரண்ட் வியூ, அகைன் இது நமக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க, டாப் வியூ, ஓகேங்களா. ஸோ நமக்கு நீட்டாக தெரிஞ்சு போச்சுப்பா. ஸ்கொயர் ப்ரிசம் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு, ப்ரிசம் ட்ரா பண்ணியாச்சு, ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதிரி தான் சிம்பிளான சம். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு கொஞ்சம் எது இதெல்லாம் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெனில் போடுறேன். எதுக்காக சார் இந்த மெஷர்மெண்ட்லாம் இப்படி குடிச்சிருக்குன்னா, நீங்கள் எக்ஸாம் டைமில் பாருங்கள், ஒரு சில பேர் பாருங்கள் இந்த ஆரோ மார்க்கு இந்த மாதிரியே ட்ரா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு தெரியும், அதாவது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் 50 mm அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு வரைக்கும் நமக்கு 8 mm அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரிக்கு இதை டினோட் பண்ணதோட டைமென்ஷன் எல்லாமே, ஸோ தப்பாக டினோட் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சம், ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு எது சார் டார்க்காக ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னில் நான் டார்க்காக ட்ரா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பென் யூஸ் பண்ணவே கூடாது, ஒன்லி பென்சில் தான், பென்சிலே நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஸ்கொயர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்கொயரை நம்ம டார்க்காக ட்ரா பண்ணணும்ப்பா. ஸ்கொயரை டார்க்காக ட்ரா பண்ணியாச்சு. அகெயின் அடுத்தது இந்த ப்ரிசம் டார்க்காக ட்ரா பண்ணணும். ப்ரிசமாக டார்க்காக ட்ரா பண்ணிச்சு. அகெயின் அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க லைன்லாம் ரிமூவ் பண்ண சொன்னேன், அதுவும் ரிமூவ் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த லைன் எக்ஸ்ட்ரா இருக்க லைன், இந்த லைனு, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க லைன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கு டயக்ராம் வந்து இந்த மாதிரி நீட்டாக தெரியணும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், இதுலேயே நமக்கு இன்னும் டபுள் டிகிரி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் சம்மில் பார்க்கலாம், ஓகேவா. தேங்க்யூ.